அனைவருக்கும் வணக்கம். தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வம். குலதெய்வம்தான் நமக்கு எளிதில் அருளை தருவார். மற்ற தெய்வங்களின் வழிபாடுகளின் பலன்களை பெற்றுத்தரும். குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே காணப்படும். சிறு தெய்வம் என்று அவற்றை அலட்சியப்படுத்தக்கூடாது. குலதெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும், வழிபடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குலதெய்வத்தை எவர் ஒருவர் விடாமல் தொடர்ந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வேண்டும் வரம் எல்லாம் கிடைக்குமாம். ஒருவரது வம்சாவளியில் வரும் தாத்தா, பாட்டி, தாய், தந்தையர் போன்றோர்கள் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய வருடாந்திர பூஜையை முறையாக செய்ய தவறினாலோ குலதெய்வத்தை அடியோடு மறந்து வேறு இஷ்ட தெய்வங்களை மட்டுமே வணங்கி தொடங்கி குலதெய்வ கோவிலுக்கு செல்வதை முற்றிலும் தவிர்த்து விட்டாலோ குலதெய்வத்தின் சாபம் நிச்சயம் ஏற்படுமாம். இந்த சாபம் முடிந்து நமது சன்னதியருக்கு இது தொடராமல் இருக்க சாப நிவர்த்தி செய்வது அவசியம். நம் முன்னோர்கள் எந்த முறையில் குலதெய்வத்தை வணங்கினார்களோ அதே முறைப்படி நாம் வணங்க வேண்டும். நமது தவறுக்காக குலதெய்வத்திடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் சாபம் நீங்குமாம். ஒருவரின் குடும்பம் தழைக்க குலதெய்வ வழிபாடு அவசியம். பெண்களுக்கு பிறந்த வீட்டு குலதெய்வம், புகுந்த வீட்டு குலதெய்வம் என இரண்டு உண்டு. திருமணத்திற்கு பின்னரும் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வணங்கினால் புகுந்த வீட்டில் ஏற்படும் சிரமங்களை சமாளிக்கலாமாம். குலதெய்வங்கள் கர்ம வினைகளை தீர்க்க வல்லவை. கர்ம வினை அதிகம் இருப்பவர்களுக்கு குலதெய்வம் தெரியாமலேயே போய்விடுமாம். குலதெய்வ தோஷம் இருந்தால் பிற தெய்வங்களின் அருள் கிடைக்காது. குலதெய்வங்களின் பெருமையை நம் தலைமுறையினுக்கு புரிந்து கொள்ளும் வகையில் ஆண்டுக்கு ஒரு முறையாவது குழந்தைகளை அழைத்து சென்று குலதெய்வத்தின் அனுகிரகம், அருள், முன்னோர்களின் ஆசியை பெற வேண்டும். குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வமாக சொல்லப்படுது. தெய்வங்களில் மிகவும் வலிமையான குலதெய்வம் அப்படின்னே சொல்லலாம். குலதெய்வம் தான் நமக்கு எளிதில் அருளை தருவார். மற்ற தெய்வங்களின் வழிபாடுகளின் பலன்களையும் பெற்றுத்தருவாராம். குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே சொல்லப்படுது. சிறு தெய்வம் என்று அலட்சியப்படுத்தாமல் அதன் சக்தியை நம்ம அளவிட முடியாத அளவிற்கு இருக்குமாம். குலதெய்வங்களும் கர்ம வினைகளை நீக்க வல்லவையாக சொல்லப்படுது. யாருக்கு கர்ம வினைகள் மிக அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு குலதெய்வமே தெரியாமல் போவது உண்டாம். நம் குடும்பத்தை பற்றி அறிய யாரிடம் குறி கேட்க சென்றாலும் குறி சொல்பவர்கள் நம் குலதெய்வத்தை அடைத்து அதனிடம் கேட்ட பிறகே நமக்கு விவரத்தை சொல்ல முடியுமாம். அவர் தன்னிச்சையாக எதையும் சொல்ல முடியாது. இப்படி சக்தி வாய்ந்த குலதெய்வத்தை நாம் வழிபாடு செய்ய வேண்டுமாம். இதுவரை யாரும் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்யாமல் இருந்தால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு திருவிழா காலங்களில் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். ஒருவரது குலம் ஆள் போல் தழைத்து அருகு போல வேறொன்றி வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது. குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது. குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம், யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன்கள் தருமா என்பது சந்தேகமாக இருக்கு. எனவே உங்கள் குலதெய்வத்தின் கோவிலுக்கு அடிக்கடி சென்று வாருங்கள். அபிஷேக ஆராதனைகள் செய்ய வேண்டுமாம். குலதெய்வத்தை வழிபடுவதற்கு அறிவியல் காரணம் இருக்குன்னு சொல்லப்படுது. ஏதாவது ஒரு கட்டத்தில் வழி வழியாக வந்தவர்களின் வம்சத்தினருக்கு குழந்தை பேறு இல்லாமலோ வம்சம் அழிந்துவிடும். அதாவது ஒரு வம்சத்தின் குலதெய்வம் என்பது 13 வம்சாவளிகளுக்கு மட்டுமே தொடர்ந்து கொண்டு இருக்குமாம். விஞ்ஞான ரீதியில் இதற்கான பதிலை காண்போம். விஞ்ஞான முறையில் யோசித்தால் ஒரு குழந்தை ஆணா பெண்ணா என்பதை முடிவு செய்வது ஆணே. குலதெய்வம்தான் நம்ம முன்னோர்களின் தெய்வமாக மாறிவிட்டு புண்ணிய ஆத்மாக்களாக சொல்லப்படுது. அந்த புனித ஆத்மாக்களை தங்களின் குலத்தின் சார்ந்தவர்களை காணும் கருத்தாக பேணி காக்கும் வல்லமை கொண்டதாக சொல்லப்படுது. எனவேதான் இந்த தெய்வங்கள் குலதெய்வம் என்று சிறப்புடன் அழைக்கின்றோம்.
காது குத்துவது, முடி காணிக்கை போன்ற வீட்டு விசேஷங்களை முதலில் குலதெய்வ கோவிலில்தான் நிறைவேற்றுவாங்க. நம் இஷ்ட தெய்வம் என்னதான் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்தாலும் முதலில் குலதெய்வத்தை தான் நாம் வணங்க வேண்டும். காரணம், எப்படி நம் வீட்டுக்குள் செல்வதற்கு முன்பு அந்த வீட்டில் இருப்பவர்களின் அனுமதியை பெற்ற பிறகே நாம் நுழைகிறோமோ, அதுபோல மற்ற தெய்வங்கள் தன் பக்தர்களுக்கு உதவும் முன் குலதெய்வத்தின் அனுமதி கேட்பார்களாம். ஒருவேளை அந்த குடும்பத்திற்கு குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் தியாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் நாம் எதிர்பார்த்த பலன்கள் தருமா என்று சந்தேகமாக சொல்லப்படுது. குலதெய்வம் தெரியாதவர்கள் அந்த குலதெய்வ ஆசி இல்லை என்றால் முன்னேற்றத்தில் பல தடைகள் ஏற்படுமாம், துன்பகரமான சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது, நிரந்தர வேலை இல்லாமல் இருப்பது, குடும்பத்தில் பிரச்சனைகள், உடல் உபாதைகள் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. குலதெய்வம் தெரியாதவர்கள் அவர் எடுக்கும் முயற்சியில் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அந்த தடைகள் விலக குலதெய்வத்தை நினைத்து 1 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் வைத்து மனதால் குலதெய்வ பிரார்த்தனை செய்தால் தடைகள் விளங்கி விரைவில் நல்ல பலன்கள் காணலாம். அதுபோல உடல் உபாதைகள் இருந்தால் அந்த உடல் உபாதைகள் விளங்க மஞ்சள் துணியில் 1 ரூபாய் நாணயத்தை கட்டி குலதெய்வத்தை மனதால் பூஜித்து உடல் உபாதைகள் அவதிப்படுவர்கள் வலது கையில் கட்டினால் குலதெய்வத்தின் சக்தியால் உடல் உபாதைகள் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் விரைவில் உடல் நலம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. குலதெய்வம் தெரியாதவர்கள் அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள சில ஆன்மீக குறிப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. குலதெய்வம் தெரியாதவர்கள் எப்படி தங்களின் குலதெய்வத்தை தெரிந்து கொள்வது என்றால், வெள்ளிக்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் நமது வீட்டு தலைவாசல் காலில் வீட்டில் பூஜை அறையில் மஞ்சள் குங்குமத்தை அவரவர் குல வழக்கின்படி வைத்து வணங்கி வாசனை மலர்களை தூவி கற்பூர தீபாரதனை காட்டி எங்கள் குலதெய்வமே நீ இருக்கும் இடம் எங்களுக்கு தெரிய வேண்டும், உன்னை நாங்கள் அறிய வேண்டும் அப்படின்னு பூஜை செய்ய வேண்டுமாம். இப்படி செய்தோம்னா பொதுவாக யாரை பற்றி அதிகம் நினைக்கிறோமோ அவர்கள் நம்மை ஒரு நாள் தேடி வருவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. தலைவாச காலிலும் பூஜை அறையிலும் தான் தன் குல மக்களை காக்க குலதெய்வம் வாசம் செய்கின்றாராம். அதனால தான் நம் முன்னோர்கள் வாசப்படியிலும் வீட்டு பூஜை அறையிலும் அவரவர் குல வழக்குப்படி மஞ்சள் குங்குமம் வைத்து தீபாரதனை செய்வாங்களாம். குலதெய்வம் தெரியாதவர்கள் அவற்றை பற்றி தெரிந்து கொண்டு குலதெய்வத்தை வணங்குங்கள். உங்கள் வம்சத்தை காக்க முதலில் ஓடி வரும் ஒரே உயிர் குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. குலதெய்வம் தெரியாதவர்கள் அவற்றை தெரிந்து கொண்டு பின்பு அந்த குலதெய்வத்தை வீட்டிற்கு வர வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒருவருக்கொருவர் அவர்களது முன்னோர்களின் வழியினை பின்பற்றி ஏதாவது ஒரு குலதெய்வத்தை வழிபடுவாங்க. குலதெய்வம் என்பது தாய் தந்தை போல நம் கூடவே இருந்து வழிகாட்டும் அருள் சக்தியாக சொல்லப்படுது. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது குலதெய்வம் தான் முதலில் முன்வந்து நிற்கும். மற்ற தெய்வங்கள் எல்லாம் அதன் பிறகுதான் வரும் என்று கிராமத்து பெரியவர்கள் சொல்வாங்க. இருப்பினும் குலதெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியமான ஒன்றா சொல்லப்படுது. குழந்தை பிறந்தவுடன் அதற்கு முதலில் பெயர் வைப்பது, முதல் மொட்டை அடித்து காது குத்துவது முதலில் அனைத்தும் குலதெய்வ கோவிலுக்கு வைத்து தான் செய்ய வேண்டும். மஞ்சள், மண், சந்தனம், குங்குமம், விபூதி, சாம்பிராணி இவை அனைத்தும் சிறிதளவு எடுத்து ஒரு சிகப்பு துணியில் வைத்து முடிஞ்சு போட்டு வீட்டு வாசற்படியில் உட்புறம் நிலைப்படியில் மையத்திற்கு மேல் சுவரில் பித்தளை அல்லது செப்பு ஆணி அடித்து அதில் முடிந்து வைத்த துணியை ஆணியில் பத்தி சூடம் காண்பித்து வந்தால் 1 வாரத்திற்குள் குலதெய்வம் நம் வீட்டிற்கு வருமாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.